ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களின் பிறந்த நாளில் உலகமெங்கும் வாழுகிற ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் எமது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஈழ மக்களின் சிக்கலுக்கு ஒரே தீர்வு என்பது மேதகு பிரபாகரன் அவர்களின் உறுதியான நிலைப்பாடாகும். அதே நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகளும் உறுதியாக இருக்கிறோம். ஈழத் தமிழர்களுக்கு அரசியல் அதிகாரத்தில் பங்கு வேண்டும், சிங்களவர்களுக்கு இருப்பதை போன்ற சமமான அதிகாரம் வேண்டும் என்பது இன்றைக்கு தமிழக கட்சிகளின் கோரிக்கையாக இருந்தாலும் ஒரு நிலையான தீர்வு தமிழீழம் விடுதலை பெறுவதுதான். அதற்கு சர்வதேச சமூகத்தின் ஆதரவு தேவை. சர்வதேச சமூகத்தின் ஆதரவை பெறுவதற்கு இந்திய அரசின் ஆதரவு தேவை. இந்திய அரசு தமிழீழ விடுதலைக்கு ஆதரவளிக்க வேண்டும். அது இந்திய தேசத்திற்கு பாதுகாப்பு அரணாக விளங்கும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் கருத்து. ஆகவே இந்திய அரசு தன்னுடைய வெளி உறவு கொள்கைகளை மாற்றிக்கொண்டு தமிழீழ விடுதலைக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று மேதகு பிரபாகரன் அவர்களின் பிறந்த நாளில் இந்திய அரசுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். ஐநா ஆய்வுக்குழு ஈழ மண்ணில் சித்திரவதை கூடங்கள் இருந்ததை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதை அறிக்கையிலே வெளியிட்டிருக்கிறார்கள். இதிலிருந்து அங்கே எந்த அளவுக்கு மனித உரிமை மீறப்பட்டிருக்கின்றன, இனப்படுகொலைகள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை உறுதிப்படுத்த முடிகிறது. இதற்கு காரணமான ராஜபக்சே தலைமையிலான அந்த சிங்கள இனவெறி கும்பலின் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், சர்வதேச குற்றவாளி குண்டில் நிறுத்தி விசாரிக்க வேண்டும், அதற்கு ஏற்ற வகையில் பன்னாட்டு நீதி விசாரணையை இந்திய அரசு வற்புறுத்த வேண்டும், சிங்கள நீதிபதிகள் இடம்பெறுகிற விசாரணை எந்த வகையிலும் சிங்கள அரசின் இறையாண்மைக்கு எதிராக அமையாது என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் வெள்ளத்தால் ஏற்பட்டிருக்கிற பெரும் பாதிப்பு இதுவரையில் தமிழகம் கண்டிராத ஒரு பேரிழப்பாகும். எனவே தமிழகத்தை பேரிடர் மாநிலமாக இந்திய அரசு அறிவிக்க வேண்டும். இரண்டு வார காலமாக தமிழகம் ஒட்டுமொத்தமாக பரிதவித்து நிற்கிறது. சென்னை பெருநகரம் துர்நாற்றம் வீசக்கூடிய அளவுக்கு சாக்கடை நீரும் மழை நீரும் கலந்து தேங்கி கிடக்கிறது. எனவே சென்னையில் பாதாள சாக்கடை திட்டத்தை மறுசீரமைக்க வேண்டும். சாக்கடை நீர் வெளியேறுவதற்கு ஒரு வழியும் மழை நீர் வெளியேறுவதற்கு ஒரு வழியும் என்று பாதாள கழிவுநீர் திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய இந்திய அரசு போதிய நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். கடலூர் மாவட்டம் பெரும் இழப்பை சந்தித்திருக்கிறது. எனவே கடலூர் மாவட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கீட்டை தமிழக அரசு செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் நலக் கூட்டணியின் சார்பில் நேற்று நடைபெற்ற அனைத்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் இந்திய அரசு 10,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். உடனடி நிவாரணமாக 2,000 கோடி ஒதுக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகளும் மக்கள் நலக் கூட்டணியும் வற்புறுத்துகிறது. பிரபாகரன் அவர்கள் இன்னும் உலகத் தமிழர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பேராளுமையாக இருக்கிறார். அவருடைய தலைமை தமிழீழத்தை வென்றெடுக்கும் என்கிற நம்பிக்கை விடுதலை சிறுத்தைகளுக்கு உள்ளது. மக்கள் நலக் கூட்டணியில்
தமிழிடம்தான் தீர்வு என்பதில் இடதுசாரிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மதிமுகவுக்கும் இடையிலே மாற்று கருத்து இருக்கிறது என்றாலும் அங்குள்ள தமிழர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் மறுவாழ்வு வேண்டும் சிங்கள குடியேற்றம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் நிலை கொண்டுள்ள இராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும் போன்ற கருத்துக்களில் உடன்பாடு உள்ளது சமமான அதிகாரம் தமிழர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதிலே உடன்பாடு உள்ளது மற்றபடி இடதுசாரிகளுக்கும் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் மதிமுகவுக்கும் பெரிய இடைவெளி எதுவும் இல்லை ஜன்னல் சமூகத்தின் சாளரம் மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ்